என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. விஐடி வேந்தரின் தமிழ் இயக்கம் சார்பில் தினம் ஒரு இலக்கியம் அறிவோம் என்ற வரிசையில் இன்று கணக்கதிகாரம் பற்றி பார்ப்போமா? கணக்கதிகாரம் பொன்னி நதி பாய்ந்த சோழ நாட்டின் கொருக்கையூர் பகுதியைச் சேர்ந்த காரி நாயனார் எழுதிய நூல் கணக்கதிகாரம். 15ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது இந்த நூல். இதில் நிறைய சூத்திரங்கள் இருக்கின்றன. கணித வரலாற்றில் தமிழருக்கு என்றும் முதன்மை இடம் உண்டு. அக்கால தமிழ் பாடல்கள் நம்முடைய புலவர்களின் கணித அறிவினை பறைசாற்றுகின்றது. மொழியும் கணிதமும் தான் மனிதன் கற்க வேண்டிய அடிப்படை அல்லவா? தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு என்பன மொழியாகும். வேதியியல், புவியியல், புள்ளியியல், கணினியியல், தொழில்நுட்பவியல் என பல நுட்பவியல் முறைகளும் பாடங்களாக உள்ளன. இவை அனைத்திற்கும் அடிப்படை கணிதம் அல்லவா? நம் தமிழ் மொழிக்கு சங்கத்தமிழ், செவ்வியல் மொழி என அடையாளம் உள்ளது போல் அளவைகள், சூத்திரங்கள், வாய்ப்பாடுகள், கணக்கு வழக்கு முறைகள் அனைத்தும் நம் தமிழ் சமுதாயத்தில் தொன்று தொட்டு இருந்து வருகிறது. கணிதம் தமிழனின் சமுதாயத்தில் உருவானதா? கணிதம் நம் தமிழ் மொழியின் வேரா? கணிதத்தின் சங்க இலக்கிய சான்றுகள் மற்றும் தமிழுக்கும் கணிதத்திற்கும் உள்ள ஒற்றுமை சான்றுகள் குறித்து ஆய்வுகள் மீண்டும் நிறைய தொடர வேண்டியது அவசியம். முற்காலத்தில் தமிழகத்தில் வழக்கில் இருந்த கணித நூல்கள் வடமொழியில் எழுதப்பட்டிருந்தன என்று தெரிகிறது. காரி நாயனார் எழுதிய கணக்கதிகாரத்தின் மூலம் இந்நூலில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கணக்கதிகாரம் முதன் முதலில் 1854 தஞ்சையில் பதிப்பிக்கப்பட்டது. 1872 சண்முக முதலியார் மேற்பார்வையில் புரசைவாக்கம் ஏழுமலை பிள்ளையுடைய விவேக விளக்கு அச்சகத்திலிருந்து அச்சுப்பதிப்பாக வெளிவந்துள்ளது. பிழை மலிந்த இப்பதிப்பு திருத்தப்பட்டு 1899 1938 என்று வெவ்வேறு பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்டது. 1858 சைவ சித்தாந்த கழகம் ஒரு பதிப்பை வெளியிட்டுள்ளது. கணித கலையின் முக்கியத்துவம் கணக்கதிகாரம் என்ற நூலால் புலப்படும். மன்னர் வழிவந்த இதன் ஆசிரியரின் தந்தை பெயர் புத்தன் கொருக்கையர் கோமான் புத்தன் புதல்வன் காரி புத்தன் புதல்வன் கரி என்பவனே என்று இந்நூலின் சிறப்பு பாயிரம் சொல்கிறது. அது சரி, கணக்கதிகாரத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது? கணக்கதிகாரம் செய்யுட்கள், வெண்பா, கட்டளை கழித்துறை மற்றும் நூற்பாக்களால் ஆனது. இந்நூலில் 6 பிரிவுகளில் 64 வெண்பாக்களும் 45 புதிர் கணக்குகளும் உள்ளன. நிலம் வழி 23 பாக்கள், பொன் வழி 20 பாக்கள், நெல் வழி 6 பாக்கள், அரிசி வழி 2 பாக்கள், கால் வழி 3 பாக்கள், கல் வழி 1 பா, பொது வழி 5 பாக்கள் என 6 வழி கணக்குகளையும் புலவர் 60 செய்யுள்களால் உணர்த்தினார் என்பதை ஆதிநிலம் பொன்னெல்லா அரிசி அகலிடத்து நீதி தருங் கால் கல்லே நேரிழையாய் ஓதி உருவதுவாக சமைத்தேன் ஒன்றெழியா வண்ணம் 60 காதைக்கே அடைத்து என்ற பாடல் மூலம் தெளிவாக அறியலாம். ஆறு வழி கணக்கு மட்டுமல்லாது வேறு பல கணக்குகளையும் இந்நூலில் பார்க்கலாம். இக்கணக்குகள் கற்பவர்க்கு
திகைப்பும் வியப்பும் நகைப்பும் நயப்பும் விளைவிக்கும் என்பதில் உறுதி. தமிழ் எண்கள் என்ற தலைப்பில் தமிழ் முழு எண்களின் பெயர்கள், தமிழ் பின்ன எண்களின் பெயர்கள், புதிர் கணக்குகள், பூமியின் அளவு, நிலத்தின் அளவு, நீர் அளவு, சூரியன் சந்திரன் இடையேயான தொலைவு, மலையின் அளவு ஆகியன உள்ளன. சூத்திர கணக்குகளில் ஒரு படி நெல்லில் எத்தனை நெல் இருக்கும், ஒரு பலாப்பழத்தில் எத்தனை பலாச்சுளை இருக்கும், ஒரு பரங்கிக்காயில் எத்தனை விதைகள் இருக்கும் போன்றவைகள் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன. கணக்கதிகாரத்தில் வெண்கலம் மற்றும் பித்தளை ஒன்றாக சேர்த்து உருக்கி பித்தளை உருவாக்கும் விவரம் பற்றிய ஒரு செய்யுள் இருக்கிறது. கணக்கதிகாரத்தின் செய்யுள் எண் 11. எட்டடை செம்பில் இரண்டை ஈயமிடில் திட்டமாய் வெண்கலமாம் சேர்ந்துருக்கி இட்டமுடன் ஓரேடு செம்பிலொரு மூன்று துத்தமிடில் பாரறிய பித்தளையாம் யார். தமிழகத்தில் ஆதிச்சநல்லூர், கொற்கை போன்ற இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் கிடைத்த உலோகப் பொருட்கள் தமிழர்களின் உலோகக் கலை பற்றிய அறிவினை எடுத்துக்காட்ட வல்லது. இந்த பாட்டின் மூலம் இது தெளிவாக விளங்குகிறது. கிமு 5000 ஆண்டு தொடக்கத்தில் இரும்பு மற்றும் உலோக கால மக்களால் பயன்படுத்தப்பட்டது. இவர்கள் தொடர்ந்து கிமு 1000 ஆண்டு அளவில் செம்பினையும் பின்பு செம்பின் கலப்புடைய வெண்கலத்தையும் பயன்படுத்தி உள்ளார்கள். அரிக்கமேடு அகழ்வாய்வுகளில் கிடைத்த செம்பு பொருட்கள் இக்கருத்தினை உறுதிப்படுத்துகின்றன. செம்பு புனைந்து இயற்றிய செய்நெடும் புரிசை என்பது புறப்பாட்டு வரி. கணக்கதிகாரத்தின் நீர்வழி சூத்திரம் என்பது சுவையான ஒரு பகுதி. இதனை இயற்றியவர் கொருக்கையூர் காரி நாயனார். அதாவது, ஒரு குளத்தில் உள்ள மொத்த நீர் முழுவதும் பாய்ந்து முடிக்க எவ்வளவு நேரமாகும் என்பதை வரையறுக்கின்றது இந்த பாடல். இதனை பழந்தமிழர் நீர் மேலாண்மை நுட்பத்திற்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டு என கூறலாம். ஒரு நாழிகையின் நாளினை ஒல்லா மனத்தின் வரு நாழிகை கீந்து மானே தருமிலக்கம் சேர்த்ததற்கு வேறானதின்னா நாழிகை கீந்து பார்த்த தினம் பேரே பகர். கணக்கதிகாரத்தின் 35 பாடல் இது. இதன் பொருள், ஒரு பெரிய ஏரியின் ஓர் ஆயக்கட்டிற்கு 4 நாழிகையில் நீர் பாய்ச்சும் மதகு ஒன்று, 6 நாழிகையில் நீர் பாய்ச்சும் மதகு ஒன்று, 12 நாழிகையில் நீர் பாய்ச்சும் மதகு ஒன்று என 3 வகை மதகுகளும் ஒன்று சேர பாயும் பொழுது ஆயக்கட்டு முழுவதற்கும் நீர் பாய எவ்வளவு நேரம் ஆகும் என்பதை விடை கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. இதனை நாழிகை அடிப்படையில் கணக்கிட்டு பார்த்தால் அவ்வாய்க்கட்டு 2 நாழிகையில் நிரம்பும் என்பது விடை. காரி நாயனார் இயற்றிய கணக்கதிகாரம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ள மற்றொரு செய்யுள் மிக நுண்ணிய தொழில்நுட்பத்தை எடுத்துரைக்கும் ஒன்று. தமிழ் கவிஞனின் அறிவியல் ஞானம் மிகவும் ஆச்சரியம் ஏற்படுத்துகிறது. ஒரு 4 வரி பாட்டில் மிக துல்லியமாக செம்பில் கலக்கத்தக்க உலோகங்கள் மற்றும் கலக்க வேண்டிய விகிதங்களையும் விளக்கி தாம் செம்பு தொழில்நுட்பம் அறிந்த ஒரு உலோகவியல் ஆய்வறிஞர், அதாவது ஆர்கியோ மெட்டாலர்ஜி என்று உணர்த்தியுள்ளார்கள். எட்டடை செம்பில் இரண்டை ஈயமிடில் திட்டமாய் வெண்கலமாய் சேர்ந்துருக்கி இட்டமுடன் ஓரேழு செம்பில் ஒரு மூன்று துத்தமிடில் பாரறிய பித்தளையாம் பார். பலம்
என் பலம் என்பது பழந்தமிழரின் எடை அளவு. ஒரு பலம் என்பது 40.8 கிராம். இதன் பொருள் 8 எடை, அதாவது 8 பலஞ்செம்பில் 2 ஈயம் பலம் ஈயத்தை இட்டிருக்க அது வெண்கலமாம். 7 பலம் செம்பில் 3 பலன் துத்தமிட்டால் அது பித்தளையாம். அடுத்து பலாப்பழத்தினை வெட்டாமலேயே அதில் உள்ள சுளைகளின் எண்ணிக்கையை காண பழம்பெரும் கணித நூலான இந்த கணக்கதிகாரம் அழகாக ஒரு பாடலால் விவரிக்கிறது. பலாவின் சுளையறிய வேண்டுதிரேல் ஆங்கு சிறு முள்ளு காம்பருக்கெண்ணி வருவதை ஆறிற் பெருக்கியே 5னுங் இந்திடவே வேறென்ன வேண்டாம் சுளை. இதன் விளக்கம், பலாப்பழத்தின் காம்புக்கு அருகில் உள்ள சிறு முட்களை எண்ணிக்கையை 6ஆல் பெருக்கி வரும் விடையை 5ஆல் வகுக்க கிடைக்கும் ஈவானது பழத்தினுள் உள்ள சுளைகளின் எண்ணிக்கையாகும். அதாவது பலாப்பழத்தில் உள்ள முற்களின் எண்ணிக்கை 100 என்று வைத்துக்கொண்டால் இதை 100 × 6 என்றால் 600 ஆகிறது. பின்பு இந்த 600ஐ 5ஆல் வகுக்க 120 ஈவாக வருகிறது. இதுவே சுளையின் எண்ணிக்கையாகும். இதேபோல பூசணிக்காயை உடைக்காமல் அதில் உள்ள விதைகளின் எண்ணிக்கையை காணவும் இந்த கணக்கதிகாரத்தில் ஒரு பாடல் உள்ளது. கீற்றெண்ணி முத்தித்து கீழாறினால் மாறி வேற்றை அஞ்சு தன்னில் மிக பெருக்கி பார்த்ததிலே பாதி தள்ளி 3ல் பகிர விதையாகும் பூசணிக்காய் தோறும் புகழ். இதன் பொருள், ஒரு பூசணிக்காயின் கீற்றுகளை எண்ணிக்கொண்டு அதை 3, 6, 5 இவற்றால் பெருக்கி வரும் விடையை பாதியாக்கி மீண்டும் 3ஆல் பெருக்கினால் வருவது விதைகளின் எண்ணிக்கையாகும். அதாவது கீற்றுகளின் எண்ணிக்கை எக்ஸ் என்று வைத்துக்கொண்டால் இதை 3, 6, 5 ஆகியவற்றால் பெருக்க 3×6×5×எக்ஸ் அதாவது 90x ஆகிறது. இதை பாதியாக்கினால் 45x, பின்னர் 3×135x ஆகிறது. இதை சுலபமாக சொல்வதென்றால் கீற்றுகளின் எண்ணிக்கையை 135ஆல் பெருக்கினால் விதைகளின் எண்ணிக்கை எளிதாக கிடைக்கும் என்பதாம். இப்படி 1000 அதிசயங்களை புதைத்து வைத்திருக்கும் நம் தமிழரின் அறிவின் அதிசயத்தை உலகிற்கு எடுத்துச் சொல்லி பெருமிதம் கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. இவை தவிர சண்முக முதலியார் என்பவர் பார்வையிட்டு வெளியிட்ட கணக்கதிகாரம் 1872 புரசைப்பாக்கம் என்னும் இடத்தில் அச்சிட்டு வெளியப்பட்டுள்ள நூல் இது. நூலில் கூறப்படுபவை என்னவென்றால், பின்ன எண்களின் பெயர்கள், முழு எண்களின் பெயர்கள், எப்படி கூட்டினாலும் ஒரே விடை வரும் கட்ட கணக்குகள், பொழுதுபோக்கு வினாவிடை கணக்குகள் போன்றவைகள். வியக்க வைக்கும் தமிழரின் எண்ணியலின் சிறப்பு பற்றி பார்க்கலாம். தற்பொழுது நாம் பயன்படுத்தி வரும் எண்கள் இந்தோ அரோபிக் எண்கள் ஆகும். ஆனால் உலகின் மூத்த மொழியான தமிழ் மொழியின் சிறப்பு எழுத்துக்களால் எண்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 முதல் 10 வரை மட்டுமின்றி 100, 1000 ஆகியவற்றுக்கும் தனி எழுத்துகள் பயன்பட்டிருந்தன. கோடி, 10 கோடி, 100 கோடி, கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 1,000,000,000,000, கோடி கோடிக்கும் தமிழ் எண்கள் உள்ளன என்பது தமிழின் எண்ணியல் வலிமையை காட்டுகிறது.
தமிழர்கள் உலகம் வியக்கும் கணக்கியலை அக்காலத்திலேயே பயன்படுத்தி உள்ளனர் என்பது இதன் மூலம் தெளிவாகி உள்ளது. இந்து, அரேபிக், ரோமன் எண்களை பற்றி சொல்லிக் கொடுத்த நம் கல்வி தமிழ் எண்களை பற்றி சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டது. தமிழர் எண்ணியல் தமிழ் மக்களுக்கு சேரும் வண்ணம் இனி வரும் சந்ததியினருக்கு தமிழ் எண்கள் குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் எழும்பியுள்ளது. கிரேக்க ரோம வணிகர்கள் கப்பலேறி வந்து முத்து பவளம் கடைவிரித்து நம்மோடு வியாபாரம் செய்திருக்கிறார்கள். அகழ்வாய்வுகள் மூலமாக இவைகள் அறிவியல் பூர்வமாகவே நமக்கு உறுதியாகிறது. பல ஆயிரம் பொற்காசுகள் புழங்குகிற வர்த்தகம் அது. இரண்டையும் கூட்டுவதற்கு இப்போது நாம் பயன்படுத்துகிற கால்குலேட்டர்கள் எல்லாம் அந்த காலத்தில் இல்லை என்பது நமக்கு நன்கு தெரியும். அப்படி இருக்க இத்தனை பெரிய கணக்கை அவர்கள் எப்படி செய்திருப்பார்கள்? இரத்தின வணிக கணக்கு, முத்து பவள கணக்கு, எண்ணெய் கணக்கு, படியால் கணக்கு என்று அது எந்த வகை கணக்காக இருந்தாலும் ஒரு சில வினாடிகளில் மனதுக்குள் போட்டு மனக்கணக்காகவே அசத்தியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். கணக்கதிகாரத்திற்கு முன்பாக ஓரம்பம், கிளராலயம், அதிசாகரம், கலம்பகம், திரிபுவன திலகம், கணிதரத்தினம், சிறு கணக்கு என எக்கச்சக்கமாக தமிழ் கணித நூல்கள் நம்மிடம் இருந்திருக்கின்றன. பெரும்பாலான நூல்களை இழந்துவிட்டிருக்கிறோம் தற்போது. இப்படி ஆயிரம் ஆயிரம் அதிசயங்களை புதைத்து வைத்திருக்கும் நம் தமிழரின் அறிவின் அதிசயத்தை உலகிற்கு எடுத்துச் சொல்லி பெருமிதம் கொள்ள வேண்டாமா நாம்? சரி, மீண்டும் இன்னும் ஒரு இலக்கியத்துடன் சந்திப்போமா?